ஐடிஎன் தமிழ் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கத்தில் 18ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. இந்த விழாவில் பல சாதனையாளர்களுக்கும் பல துறையில் சாதனை படைத்த பள்ளி மாணவர்களுக்கும் விருதுகள் மற்றும் பரிசுகள் கொடுத்தாங்க. இந்த விழாவுக்கு தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் காமராஜ், கல்வியாளர் திரு ஆதிமாறன் அவர்கள் மற்றும் முனைவர் பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மேற்கு தாம்பரத்தில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளி கன்னடியார் பாலத்தை சேர்ந்த பல மாணவர்களுக்கும் விருதுகள் மற்றும் பரிசுகளை அளித்தனர். நன்மை செய்யக்கூடிய ஒரே இனம் மனித இனம். ஆனால் அது பல பேர் 90% தவறு வந்துடுவோம். நான் என்ன சொன்ன பொது வாழ்க்கை தான் என்னென்ன, ஒரு பிளாஸ்டிக் ஒழிப்போம் சொல்கிறோம் சரி, ஒரு குப்பையை ஒழிப்போம் சொல்கிறோம் சரி, மரம் ஒழிப்போம் நம்ம சொல்கிறது சரி, இந்த நல்ல இந்த மாதிரி கோபாலத்தின் போறவர்கள் நலிந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு சங்கமாக இணைந்து அரசு தரும் நலத்திட்ட உதவிகளெல்லாம் அவர்கள் வாங்கி கொடுத்து இந்த கொரோனா சங்கத்தெல்லாம் ஒன்றுமே அவர் ஒன்று நானும் ரொம்ப பாராட்டுறோம். நான் அதில் உட்காந்து கேட்டுக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா
வாய்ப்பாக இருக்குமா இதனுடைய ஒரு புரிதல் பல பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த அளவுக்கு இவர் ஒரு முயற்சி எடுத்து தன்னால் முடிந்த வரையில வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்து அவரால் என்ன முடியுமோ அவரோட பெஸ்ட்டு 200% கொடுத்ததான் கோபாலனுடைய ஒரு பெரிய ஸ்பெஷல். அந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருந்தால் நான் வந்த வரைக்கும் கேட்ட போன வாட்டியும் ஒரு பேர் நீங்கள் இதே போல இருந்து அவர்கள் கடைசி கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் எப்படின்னா இதே போல இந்த வாட்டியும் ஒரு பேர் தாமா அப்படின்னு இதில் அவருடைய இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா இங்கே வந்துருக்க பள்ளி மாணவர்களெல்லாம் எங்கள் பள்ளி மாணவர்கள் தான், அரசு பள்ளி நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் எல்லா மாணவர்களுக்கு தான் அவங்க 1-12 வகுப்பு படிக்கிற நம்மளுடைய மாணவர்களை அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்களுடைய ஜென்ரல் ப்ரொஃபஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவங்களே வாட்ச் பண்ணி என்னதான் ஹெட்மாஸ்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாலும் அதை இவங்கமானி ஒரு இது பண்ணுறாங்க, இவங்க ஒரு கண்காணித்து ஏதோ நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் அதனால ஒரு பேரை கூப்பிடுறாங்க ஒரு இது என்ன இல்லாமல் ஒருத்தர் அவர்களை இவங்களே உட்காந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு 11 பேர் கொண்ட குழு ஒன்று போட்டு அவங்க வந்து இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி கரெக்டான ஆளாக கொடுத்துடுறோம் கொடுக்குறோமா செலக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. நாங்கள் போன முறை பேசும்போதே பல பேருக்கு போனதுக்கு அவார்ட் கிடைக்கலாங்கிற மனவர்த்தங்கள் எங்களுக்குள்ள நிறையவே இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து அவங்களையும் வந்து பெஸ்ட் தயாராக இருக்கோமோ அவங்களாம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். கொடுக்குறவங்களுக்கே விருப்பம் கிடையாது விருதுங்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது வீட்டுல ஒரு குட்டி குழந்தை தவறும் போது எல்லாரும் சேர்ந்து கிளாஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த குழந்தை நின்னதோட நிக்காம அடுத்த அடி எடுத்து வைக்கணும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போலதான் இங்க விருது உங்களுக்கு நீங்க ஏதோ ஒன்று இந்த சமூகத்துல சிறப்பாக செய்கிறீர்கள் சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க செய்யற இந்த வேலை இந்த விருதோட முடங்கி போகாம இன்னும் அடுத்த போய் நீங்க மென்மேல முன்ன வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களுக்காக இங்க ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள். இதற்கு துணையாக இருந்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நிறைய பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து இந்த அவார்டு பார்க்கறது இந்த வயசுல உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உங்களுடைய பள்ளியில இருக்க டீச்சர் வந்து ஹெட்மாஸ்டர் வரைக்கும் உங்களை கண்காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்களும் உங்களை பார்க்கறாங்க. இத்தனை பேர் ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 200-300 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 200 பிள்ளைங்க 300 பிள்ளைங்க நம்ம 5 பேர் 6 பேர் செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் மிக்க பிள்ளைகளா இருக்கும் எந்த அளவுக்கு திறமை மிக்க மாணவர்களாக இருப்பாங்க. இதே போல நம்மளுடைய எல்லா பிள்ளைகளுமே முன்னுக்கு வரணும். அவங்க பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறந்த நாள் அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. அவருடைய பிறந்த நாளை வந்து வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டேவா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்ஜினியராக இருந்ததுனால என்னுடைய ஆக்டர்ஸ்லாம் அது எங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியர்ஸ் டே இந்த தினம் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி பள்ளி மாணவர்களுக்காக ஒரு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி. அவரை வந்து நிறைய பேர் அப்துல் கலாம் ஐயாவா வந்து ஒரு அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இருப்பாங்க. நான் கூட அப்படிதான் நினச்சிருந்தேன் அவர் தான் என்னோட ரோல் மாடல். நான் வளர்ந்து வர வயசில் வந்து அந்த தாண்டி எனக்கு மாறிச்சு அதாவது எனக்கு ரோல் மாடலும் ரோல் ஆகிட்டே இருந்தாங்க ஒர்க் அவுட்டாக மாறிட்டே இருந்தாங்க. அது போல ஒரு சுச்சுவேஷன் அது போல வந்து யாருமே இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இவர் தான் என்னோட ரோல் மாடல். நான் கண்டிப்பாக அந்த மாதிரியில் ஸ்ட்ராங்காக நின்றுதான் முயற்சி எடுத்தால் எதுனாலும் நம்மளால சாத்தியமாக முடியும். முயற்சி எடுங்க முன்னேறுங்க. இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் இல்லை இன்னும் பல பல ஸ்டேஜ் உங்களுக்காக காத்துக்கிட்டது எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாம் இன்னும் முன்னேறி மின்னேற பழகணும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். Thank you.
தங்களை ஆசிரியர்களை போட்டுகிற விதமாக அவர்களை மேலைக்கொள்ளபடி என்னோடு அழைக்கிறோம். திரு இ உஷா அருள் செல்வம் அவர்களை மேலைக்கொள்ளபடி அழைக்கிறோம். சமுதாயத்தை மாற்றி கொடுக்கப்படுகிற இந்த கல்வித்துறைக்கான இந்த விருதை அவர்களுக்கு வழங்குவதில் தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கம் அறிவித்து அவர்களை மேலைக்கொள்ளபடி அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த அடுத்தபடியாக மருத்துவத்துறை சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கான விருது சிறப்பாக பணியாற்றிய பின் ஜனிதா வேளாங்கண்ணி அவர்களை மேலைக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த சமூகத்தை காத்துக் கொண்டிருக்கிற கண்ணிய மிகுந்த காவல்துறைக்கு வழங்கக்கூடிய விருது இரவு பகல் பாராமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த காவல்துறையினரை நாம் எல்லாம் போட்டியிட வளமாக வழங்கக்கூடிய இந்த விருது அவர்களுக்கு மேலும் ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமது சங்கத்தின் சார்பாக வழங்கக்கூடிய இந்த விருது இந்த ஆண்டு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பள்ளி ஆசிரியர் பிரதிநிதி உஷா அருள் செல்வம் அவர்களை மேடைக்கொள்ளபடி அழைக்கிறோம். அவர்களை தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கம் பணிவோடு வணங்கி இந்த விருதுக்கு சொந்தக்காரர்களாக இந்த பள்ளி குழந்தைகளை ஆசிரியர் திருமதி டி சகாரியா அவர்களை மேலைக்கொள்ளபடி என்னோடு அழைக்கிறோம். எங்கள் அன்பு நண்பர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், அவர்களுக்கு
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.